இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்க்குறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 அன்றைக்கி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி. இப்போ சொல்யூஷனில் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டின்னு போட்டு லெஃப்ட் சைடு டிஆர் ரைட் சைடு சிஆர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் இந்த 31st March 2019 போட்டிருக்காங்க பாருங்கள் குவஸ்டினில் அந்த இயர் எண்டடாக இங்கே போட்டுடணும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸு அசான் 1/4/2018 போட்டிருக்கிறதுனால இது வந்து கேஷ் பேலன்ஸு கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ்னாலையும் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ்னாலும் ரிசிப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கீழே கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க்னு இன்னர் காலத்தில் போட்டு ரெண்டு அவுட்டர் காலத்தில் கூட்டி போடணும். இங்கே ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கேஷ் இன் ஹேண்டு மட்டும். அதனால் ரிசிப்ட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு அது கீழே கேஷ் இன் ஹேண்டுன்னு போட்டு 18,000 போட்டுடணும். ரெண்ட்டு பெய்டு வந்து பேமெண்ட், அதனால் பேமெண்ட் சைடு போடணும். பை ரெண்ட்டுன்னு போட்டு 6,000 போட்டுருங்க. ஸ்காலர்ஷிப் கிவன் அதுவும் பேமெண்ட்டு, பேமெண்ட் சைடில் பை ஸ்காலர்ஷிப் கிவன்னு 15,200. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு வந்து ரிசிப்ட் சைடு போடணும். டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு ஃபீஸ் மட்டும் போட்டிருக்காங்க. டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு போட்டு 18,500 போட்டுடணும். பில்டிங் பர்ச்சேஸ்ன்றது ஒரு பேமெண்ட், அதனால் பேமெண்ட் சைடில் போடணும். பை பில்டிங் பர்ச்சேஸ்னு 210,000. ஸ்டாஃப் சேலரியும் ஒரு பேமெண்ட்டு, அதனால் அதுவும் பேமெண்ட் சைடில் பை ஸ்டாஃப் சேலரினு 55,000 போட்டுடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றது ரிசிப்ட்டு, அது ரிசிப்ட் சைடில் போய் 2 subscription received 265,000 போட்டுடணும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்கள், ரிசிப்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 3,01,500 வரும். இந்த பக்கம் அதனால் இந்த டோட்டல் அப்படியே 3,01,500. ஏன்னா ரிசிப்ட்ஸ் தான் கூட இருக்கும், பேமெண்ட் சைடு குறையாக இருக்கும். இப்போ ரிசிப்ட் சைடு கூட இருக்கிறது அப்படியே டோட்டலாக பேமெண்ட் சைடு போட்டுருங்க. 3,01,500 போட்டுட்டு மேலே இருக்க 4 items 6,000 15,200 210,000 55,000 எல்லாம் ஆட் பண்ணி 3,01,500 கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸு 15,300 வரும். இதுதான் க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டு. அதனால் க்ளோசிங் கேஷ் இன் எங்கே போடணும்னா பேமெண்ட் சைடில் கீழே கடைசியாக பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கீழே கேஷ் இன் ஹேண்டுன்னு போட்டு பேலன்ஸ் ஃபிகர்னு ப்ராக்கெட்டில் எழுதிடணும். எழுதிட்டு நேராக 15,300 போட்டுறணும். ஓகேங்களா? இதுதான். திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.